பார்ப்பதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜெய்யார். ஆப்பிள், ஆப்பிள் பேரை கேட்டாலே நம்ம எல்லாத்துக்கும் ஆப்பிள் பழத்தை விட ஆப்பிள் ஐபோன், மேக் லேப்டாப்ஸ், ஆப்பிள் கம்ப்யூட்டர், ஆப்பிள் ஏர்பேட்ஸ் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதனுடைய தொழில்நுட்பத்தையும் ஆப்பிளோட சக்தியையும் வேற எதோடையும் கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. ஆப்பிள் கம்பெனி 1976 ஸ்டீவ் ஜாப்ஸ், ஸ்டீவ் ஓஸ்னிக், ரொனால்டோ என்ற மூன்று பேரால் சின்ன கேரேஜில் தொடங்கப்பட்ட கம்பெனி தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கம்பெனியை வளர்ந்து நிற்கிதுங்க. 2011 வரை ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிளினுடைய ஸ்டீவோவாக இருந்தார். அதன் பிறகு அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவர் அந்த பதவியிலிருந்து விலகிட்டாருங்க. அவருக்கு அடுத்து யார் இந்த பதவிக்கு வரப்போறா அப்படின்றத பார்க்க இந்த உலகமே ஆவலோட காத்திருந்தது. அவருக்கு பிறகு டிம் குக் அவர்களை அந்த பதவியில் நியமித்தார் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள். யாருடா இந்த டிம் குக், இவரை எப்படி அடுத்த சிஇஓவா ஸ்டீவ் ஜாப்ஸ் செலக்ட் பண்ணாரு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க டைம்ல தன்னுடைய துரிதமான செயல்பாட்டால் ஆப்பிள் நிறுவனத்தை விண்ணல உயரத்துக்கு உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருந்தாரு டிம் குக். உதாரணத்துக்கு 2011 இவர் சிஇஓவா பதவி ஏற்கும் போது ஆப்பிள் நிறுவனத்தினுடைய மதிப்பு 370 பில்லியன் டாலராக இருந்தது. இன்னைக்கு 2021 ஆப்பிள் நிறுவனத்தினுடைய மதிப்பு 3 டிரில்லியன் டாலராக இருக்குங்க. இவ்வளோ பெரிய சாதனையை அசால்ட்டா செஞ்சு முடிச்சிருக்காரு டிம் குக். ஒரு மனிதன் ஒரு கம்பெனியை இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு போனா அதுக்கு அயராத உழைப்பும் குணங்களும் தினசரி பழக்க வழக்கங்களும் நல்ல பழக்க வழக்கங்களும் வேணுங்க. டிம் குக் ஆப்பிள் கம்பெனி இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு செல்ல உதவிய அவருடைய தினசரி பழக்கங்கள் என்னென்னு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பல பேர் அசந்து தூங்கிட்டு இருக்கும் அதிகாலை நேரமான 3:30 மணிக்கே டிம் குக் எந்திரிச்சு வராங்க. நம்ம ஊர் கோழிகள் கூட 5:30 to 6 மணிக்கு தான் கூவ ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடியே இவர் எந்திரிச்சு வராம் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தனக்கு தினசரி வரும் 700 to 800 மெயில்களை படித்து முடிப்பானாம். அந்த இமெயில்ஸில் பல முக்கியமான செய்திகளும் இன்னைக்கு மீட்டிங் பற்றின விவரங்களும் வரும். அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு தான் மற்ற வேலைகளை ஆரம்பிப்பாராம். நீங்கள் உடனே இவரும் மற்றவங்க போல காலையில் எழுந்து மெசேஜ் பார்க்குறாரு. இவருக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் சிஇஓவாக இருக்கிறதுனால பல மீட்டிங், கம்பெனி பற்றின பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மெயிலில் தான் வரும். அதெல்லாம் பார்த்து தான் அன்னைக்கு நாள் அவர் ஷெட்யூல் பண்ணும். அதனால் காலையில் எழுந்ததுமே அவர் மெயில் பார்க்குறாரு. இதை தொடர்ந்து தன்னுடைய மெயில்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தன்னுடைய அன்னைக்கு டேவை ஷெட்யூல் பண்ணி முடிச்சுட்டு காலையில் 5 மணிக்குள்ள ஜிம்முக்கு போயிடுவாராங்க. டிம் தன்னுடைய ஹெல்த்தில் ரொம்ப கான்சியஸாக இருப்பாருன்னு சொல்கிறாரு. ஒரு மனிதனோட வயசை அவனுடைய உடல் செயல்பாடுகள் வச்சு தான் முடிவெடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு 60 வயசு இருக்கலாம், அப்போ கூட நீங்கள் 30 வயசு மனிதன் மாதிரி செயல்பட முடிஞ்சா உங்கள் வயசு 30ன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அதனால் உங்களோட உடலை எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் தினசரி எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு டிம் குக். இதை தெரிஞ்சுக்கிட்ட டிம் தினமும் 30-45 நிமிஷம் டெய்லி உடற்பயிற்சிக்காக செலவழிக்கிறாருங்க. எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் இதை தவறாமல் செய்கிறாரு டிம் குக். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு நேராக குளித்து கிளம்பி ஸ்டார்பக்ஸ் காஃபி கடைக்க போவாராங்க. அங்கே போயிட்டு அன்னைக்கு நியூஸஸை படிச்சுக்கிட்டே அந்த காஃபியை குடிப்பாராம். அதன் பிறகு ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த அதிகாலை நேரத்திலே ஸ்டார்பக்ஸ் காஃபியில் உட்காந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி சில முக்கியமான முடிவுகளை எடுத்து முடிச்சிருவாராம். இதை தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார். டிமுக்கு பிடித்த உணவுனா வான்கோழி கறியும் முட்டையும் அதோட பாதாம் பழம் தான். இதுதான் அவருடைய தினசரி பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து தன்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நேராக ஆப்பிள் கம்பெனிக்கு போவார் டிம் குக். ஆப்பிள் கம்பெனி ஒரு ஆஃபீஸ் மாதிரி இல்லாமல் அதுவே ஒரு மிகப்பெரிய பார்க் மாதிரி தாங்க இருக்கும். கிட்டத்தட்ட இயற்கையோட இயற்கையாக ஒன்று இருக்கும் ஆப்பிள் கம்பெனி. அங்கே உள்ள புல்வெளிகளில் சில நேரம் நடந்துட்டு அதன் பிறகு தான் தன்னுடைய சீட்டுக்கே போவாரான் டிம் குக். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாளில் முதல் ஆளாக ஆஃபீஸ் கம்பெனிக்குள்ளே போகிறது யார் அப்படின்னு பார்த்தா அது டிம் குக்காக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு கடைசி ஆளாக தான் கிட்டத்தட்ட வெளியே வருவாரான் டிம் குக். அதே மாதிரி மதிய வேலையில் தன்னுடைய கேபின்லேயே உட்காந்து சாப்பிடாமல் முக்கியமான மேனேஜர்ஸ் முக்கியமான எம்ப்ளாயிஸ் கூட உட்காந்து தான் தன்னுடைய மதிய சாப்பாடை சாப்பிட வரான் டிம் குக். டிம் குக், ஸ்டீவ் ஜாப்ஸ் இவங்க ரெண்டு பேருடையும் பழகின நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிம் குக் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட ரொம்ப தன்மையாக பழகக்கூடிய ஆள்னு சொல்லுவாரான். அந்த ஆஃபீஸில் தரை துடைக்கக்கூடிய பணியாளாக இருந்தால் கூட அவங்க கூட்டையும் ரொம்ப தன்மையாக பழகக்கூடிய ஒரு ஆள் தான் டிம் குக்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லார்ட்டையுமே இந்த மாதிரி ரொம்ப பணிவா நல்ல மனசோட பேசினாலே நம்மளோட வாழ்க்கையில் உள்ள பாதி பிரச்சனை தீந்துரும்னு சொல்கிறாரு. உண்மையே சொல்லணும்னா பிரச்சனையே வராதுன்னு சொல்கிறாரு டிம் குக். அதே மாதிரி ஆஃபீஸில் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து வெளியில் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளே தன்னுடைய வீட்டுக்கு போயிடுவாராம் டிம் குக். 8 மணிக்கு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு லைட்டாக ஏதாவது டின்னர் எடுத்துக்கிட்டு மேக்ஸிமம் 8:30 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுவாராம் டிம் குக். ஆமாங்க, தூக்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு. குறைஞ்சது 6-7 மணி நேரமாவது நம்ம ஒரு நாளைக்கு தூங்கணும். அதனால் நான் காலையில் 3:30 எந்திரிக்கிறனால நான் 8:30 தூங்க போயிடுவேன்னு சொல்கிறாரு டிம் குக். அதே மாதிரி விடுமுறை நாட்களில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று வீட்டுக்குள்ளேயே இருந்து டிவி பார்ப்போம், இல்லை மொபைல் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவோம், இல்லை ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் டிம்முக்கு டிவி பார்க்கறது சுத்தமாக பிடிக்காதாங்க. தன்னுடைய வாழ்நாளில் அவர் டிவி பார்த்த நாட்களை விரல் விட்டு எண்ணிடலாமா, அந்தளவுக்கு அவர் டிவி பார்த்ததே கிடையாதான். அப்போது அவருக்கு என்ன தான் என்டர்டெயின்மெண்ட்டு கேட்குறீங்களா, டிம்முக்கு அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்குமா, விடுமுறை விட்ட மறு நிமிடமே அவருக்கு பிடித்த இடங்களுக்கு பைக்கிங், சைக்கிளிங், ரன்னிங் போன்ற செயல்களை செய்ய கிளம்பிடுவாராம். டிராவல் தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகுதுன்னு சொல்கிறாரு. ஸோ அவருக்கு பிடிச்ச என்டர்டெயின்மெண்ட்னா அது டிராவல் மட்டும்தான் சொல்கிறாரு.
அதே மாதிரி நீங்களும் புதுமையான இடங்களுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ கொரோனா காலகட்டன்றதுனால உங்களால் அவ்வளவா வெளியில போக முடியாது, அதுக்கு பதிலாக புத்தகம் படிங்க. இளைஞர்களா இருந்தா இந்த விடுமுறை நாட்கள்ல புதிதா ஏதாவது கோர்ஸ் பண்ணுங்க, இல்ல உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போக சொல்றாரு டிம் குக். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் ஏன் ஒரு நாள்ல ஒவ்வொரு மணி நேரத்தையும் இந்தந்த நேரத்துக்கெல்லாம் இதெல்லாம் தான் செய்யணும்னு ஒரு ஷெட்யூல் பண்ணி வாழ்றதுனாலதான் டிம் குக்கால வெறும் 9 வருடங்கள்லயே 300 பில்லியன் டாலர் கொண்ட ஆப்பிள் கம்பெனியை 3 டிரில்லியன் டாலர் கொண்ட ஆப்பிள் கம்பெனியா மாத்த முடிஞ்சதுங்க. வெறும் 9 வருடங்கள்ல ஆப்பிள் கம்பெனியினுடைய வருமானத்தை பல மடங்க உயர்த்தினாரு டிம் குக். நீங்களும் உங்க வாழ்க்கைய அது பாட்டுக்கு அது போறபடி போகட்டும் அப்படின்னு வாழாம ஒரு ஷெட்யூல் போட்டு வாழ ஆரம்பிங்க. ஒரு தனி நோட்டு போட்டு, ஒரு நோட்டு கூட வேணாங்க, உங்க மொபைல்ல இந்த நேரத்துல நான் இதான் செய்ய போறேன் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் பண்ணி வாழ ஆரம்பிங்க. அதுபடி தொடர்ச்சியா பின்பற்றவும் செய்யுங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் முதல் நாளே ஷெட்யூல் பண்ணி அதன்படி சரியான பழக்கங்களை பின்பற்றி வந்தாலே உங்களாலையும் மிகப்பெரிய உயரங்களை அடைய முடியும்னு சொல்றாரு டீம் குக். இம்மாதிரி சரியான பழக்கங்களை பின்பற்றி நீங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். Dream big, achieve big என்பதெல்லாம் உயர்